ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு மாம்பழம் மூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விட்டுறாமையே அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாம்பழ பேஸ்ட்டு இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இனி வேறொரு பவுலில் வந்து விப்பிங் க்ரீம் கால் கப் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த மாம்பழமும் கண்டென்ஸ்டு மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து பாதி அளவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது விப்பிங் க்ரீமு அந்த மேங்கோ பேஸ்ட்டும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லேயரில் வந்து விப்பிங் க்ரீமும் அந்த மாம்பழ பேஸ்ட்டும் கலந்து வச்சதை ஃபஸ்ட்டு லேயரில் சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயர் வந்துட்டு அந்த மாம்பழ பேஸ்ட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கும் கலந்து வச்சதை வந்து செகண்ட் லேயரில் வச்சுட்டு ஸ்பூனால் நல்லா அப்படியே லேசாக பரப்பி விட்டுருங்க. மூணாவது லேயர் வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீமும் மேங்கோ பேஸ்ட்டும் கலந்ததை வச்சுட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக மாம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு சேவ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.